நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது ஞானத்தை தேடி ஒரு 40 வயசு இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு ஞானியோட தன்னோட பயணத்தை அப்படியே போயிட்டுருக்கான். கொஞ்ச நாள் பயணம் போன பிறகு அப்பப்போ அவனுக்கு வந்து காம சிந்தனை வந்து அவனுக்கு ஏற்படுது. அதனால் ரொம்பவும் வருத்தப்படுறான். நம்ம மனசில் இப்படி என்ன ஏற்பட்டுகிட்டே இருக்குது, மனசை இப்படி தான் சரி செய்ய போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்திட்டு இருக்கான். ஞானி வந்து அவன் மனசில் ஏதோ போராட உணர்ந்துக்கிட்டு, என்னப்பா அவன் மனசில் குழப்பம், என்ன போராட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், மனசில் இந்த மாதிரி காம சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குங்க ஐயா, என்ன சிந்து வர செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவர் வந்து, மனசில் இப்படி தானாக வருது ஒரு இயற்கை தான், அது நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இருந்தாலும் ஞானியோட பதிலில் வந்து அவன் மனசு திருப்தி அடையலை. அடுத்த நாள் வந்து குளத்தில் குளிக்க போனப்போ அங்கே பார்த்தோம்னா மாடுகள்லாம் இறங்கி அந்த குளம் வந்து அப்படியே கலங்கி இருக்குது. ஞானி அவனை பார்த்து, குளம் தெளிகிறதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்கய்யா, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுவிட்டால் தானாக குளம் தெளிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஞானி சொல்கிறாரு, இதே மாதிரி தான்ப்பா, நம்ம மனசை சரி செய்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனசை சரி செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கேள்வியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தானாக வர்ற காம எண்ணத்து மேலே நானாகவே சில சமயத்தில் விருப்பப்பட்டு அதில் ஏறிடுறேனே, எனக்கு தெரிஞ்சும் கூட சில நேரத்தில் என்னால் அதிலேருந்து விடுபடாமல் போக முடியுது, இந்த மாதிரி காம சிந்தனையில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கேனே, அதுக்கு நான் என்ன செய்கிறதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஞானியை பற்றி கேட்குறான். தெரிந்தே இருந்தாலும் உன்னால் விடுபட முடியாமல் தானே நீ இருந்துகிட்ருக்கிற, இதுவும் உன் கட்டுப்பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கோ, அது போதும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. அவரோட பேச்சு வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் தந்தாலும் இன்னும் முழுசாக விளங்கிக்கிட்ட மாதிரி அவனுக்கு தோணலை. அப்புறம் அடுத்த நாள் பயணத்தும் போது அவங்க வந்து ஒரு மலை அடிவாரத்தில் இருக்காங்க. அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து அப்படியே ஊத்து தண்ணீர் அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. ஞானி வந்து அந்த கிணத்தை காட்டி, தண்ணீர் வந்து இந்த ஊற்று குறைவாக இருக்கிறப்ப தண்ணி கிணத்துக்குள்ளே தான் இருக்கும், கிணத்துல ஊற்று தண்ணி அதிகரிக்கிறப்ப தண்ணி வந்து கிணத்தை தாண்டி வழிந்து ஓடும், இதுதான் ரொம்பவும் இயற்கையான சங்கதி அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, அது மாதிரி தான்ப்பா, உனக்கு ஏற்பட்டிருக்கு இந்த அதிகப்படியான எண்ணெய் அழுத்தம் எல்லாம், அதான் என்ன எண்ணமாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த எண்ணெய் அழுத்தம்லாம் அதிகப்படியாக வந்துச்சுன்னா அது வெளியேறதுக்கு உன்னோட மனசே அதுக்கான வேலையில் ஈடுபட்டுருது, அதனால் மனசில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் அழுத்தம் தான் இப்படி ஊத்தெடுத்து வெளியில் வழுந்து ஓடிக்கிட்டு இருக்குது, அதோடு நீ முரண்படுறதுக்கு அவசியமே கிடையாது, அதுதான் இயற்கை அது அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறார். இப்போ இந்த கலங்கிய குளம் தெளிஞ்சதை மாதிரி அவனோட மனசும் அப்படியே தெளிஞ்சு போயிடுச்சு. கிணத்துல தண்ணி ஊற்றெடுக்கிற மாதிரி தான் அதிகப்படியான எண்ணெய் அழுத்தமும் நம்ம மனசுலேருந்து வெளியேறுது, அது ரொம்ப இயற்கையானது தான், இந்த காம உணர்ச்சியெல்லாம் வரதெல்லாம் இயற்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு ஞானிகிட்டேருந்து விடைப்பட்டுக்கிட்டு தன்னோடய எதிர்த்த வாழ்க்கையை அவன் வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இது மாதிரி கிணத்துல வந்து தண்ணீர் ஊற்று குறைவாக இருக்கிறப்ப நீர் வந்து கிணத்தோட எல்லைக்குள்ளாரையும், நீர் ஊற்று அதிகரிக்கிறப்ப கிணத்தோட எல்லையை தாண்டியும் வழிந்தோடதும் இயற்கை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள